கோவை மாவட்டத்தில் பலவற்றை பிரபலமானதாக கருதப்படும் நிலையில் தற்போது சாய்பாபா காலனி காவல் நிலையமும் பிரபலமானதாக கருதப்படுகிறது. இந்த சாய்பாபா காலனி காவல் நிலையம் மற்ற காவல் நிலையத்தை விட விசித்திரமாக கருதுவதாக பொதுமக்களிடையே கருத்து நிலவுகிறது. அதற்கு காரணம் அனைத்து வசதிகளையும் கொண்டு காணப்படுகிறது இந்த சாய்பாபா காலனி காவல் நிலையம். அது மட்டுமில்லாமல் கோவையில் அதிக வருவாய் ஈட்டும் காவல் நிலையமாகவும் இது திகழ்கிறது. குற்றவாளிகளை தண்டிக்கும் இடமாக இருக்க வேண்டிய காவல் நிலையம் குற்றவாளிகளுக்கு தட்டி கொடுப்பது ஏன் என பொதுமக்களிடம் கேள்வியாக எழுந்துள்ளது. மேலும் குற்றவாளிகளுக்கு தட்டி கொடுப்பதால் தான் இந்த காவல் நிலையம் அதிக வருவாய் ஈட்டுகிறதா என்ற சந்தேகமும் பொதுமக்களிடம் தூண்டுகிறது. மக்களின் நண்பன் காவல்துறை என்ற கூற்றை பொய்யாக்கி குற்றவாளிகளின் நண்பன் காவல்துறை என்று கூற்றை மாற்றி அமைக்கிறது. மேலும் இது குற்றவாளிகளின் உறைவிடமாகவும் திகழ்ந்து வருகிறது. இதற்கு பல உதாரணங்கள் முன் வைக்கப்படுகின்றன. இதில் கடந்த வாரம் தடாகம் சாலை பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினரை கண்டு அவ்வழியாக நிற்காமல் சென்ற காரை துரத்தினர் காவல்துறையினர். ஆனால் காரில் வந்த நபர்கள் காரை நடு வழியில் நிறுத்தி தப்பி ஓடினர். கடத்தல்காரர்கள் தப்பி ஓடியதை கண்டும் சாய்பாபா காலனி காவல்துறையினர் கண்டுகொள்ளாதது போல் கூறப்படுகிறது. இதேபோல் நேற்றும் சாய்பாபா காலனி அருகே ஒரு வீட்டில் வளர்த்து வந்த சந்தன மரத்தை மர்ம நபர்கள் வெட்டி கடத்தி சென்றுள்ளனர். மேலும் இப்பகுதியில் வழிப்பறிகள் மற்றும் திருட்டுகள் அதிகரித்துள்ளன. இதனால்தான் இந்த காவல் நிலையம் அதிக வருவாயை ஈட்டுகிறதா? இராணுவத்துறைக்கு அடுத்தபடியாக மக்களை பாதுகாப்பது காவல்துறை என்ற நிலையில் இது போன்ற சில காவலர்களின் செயல்களால் மக்கள் நிலை என்ன என பல்வேறு கேள்விகளை முன் வைக்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். காவலர்கள் மக்களின் நம்பிக்கை உரியவர்களாக கருதப்படுவதால் தான் மக்களின் நண்பன் காவல்துறை என்று கூறுகிறோம். ஆனால் இது போன்ற காவலர்களால் அந்த கூற்றும் பொய்யாக்கப்படுவது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.